அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதன்கிழமை பசங்களுக்கு மழைன்ற நாள் லீவ் விட்டுருந்தாங்க ஸ்கூலு சரி லஞ்சு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் சூடாக செய்யலாம்னு சொல்லி லன்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு பால் சாதமும் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன் பால் சாதத்துக்கு நான் எப்போவுமே வந்துவிட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்குவேன் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் நார்மல் ரைஸ்னால் ஒன்றுத்துக்கு ரெண்டு தான் தண்ணி இதுக்கு வந்துட்டு த தேங்காய் பால் வந்துட்டு ஒரு கப்பு தேங்காய் பால்னால் ஒரு கப்பு தண்ணி அந்த மாதிரி அளவு செத்திங்கன்னா அரிசி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் கிரேவிக்கு தக்காளி வினையெல்லாம் வதக்கிட்டு இறச்சியும் சேர்த்துட்டு ஒரு மூணு விசிறு விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றுனோம்னா ஆணம் நல்லா திக்காக வரும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலையிலேயே நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா விளக்கு அடுப்பு தின்னெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் எனக்கு சமைச்சிக்கிட்டுருக்கே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் வந்து வேலை சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ லஞ்செல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்திங்கனா ஆல்வெளி கிழங்கு வச்சுருந்தேன் சுட சுட் டீ கூட வச்சு சாப்பிடு சூப்பராக இருந்துச்சு ஆல்வெள்ளிக்கிழங்கில் இந்த மாதிரி கறியானம் மீனானம் ஊற்றி சாப்பிடு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் அஸ்லாம் வரைக்கும்